வியூவர்ஸ், நீங்கள் இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். பார்த்ததுக்கப்புறம் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த ரெசிபி நான் எப்படி பண்ணினேங்கிறதும் தெரியும். இது ப்ரான் மசாலா எறா தொக்கு, ரொம்ப டேஸ்டியான ரெசிபி. வெல்கம், இட்ஸ் மீ லலிதா, ஆதித்யாஸ் மாம். இந்த ப்ரான் மசாலா பண்ணுறதுக்கு நான் 1/4 kg ப்ரான் வந்து எங்கள் கடையில் வாங்கிட்டேன். இங்கே நல்லா ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கும், எங்கள் வீட்டுக்கிட்ட அங்கே வாங்கிட்டு வந்தது. நல்லா சாஃப்டாக இருக்குது பாருங்கள். இது வந்து உப்பு மஞ்சத்தூள் போட்டு நல்லா வாஷ் பண்ணிட்டேன். இதுக்கு வேண்டியது ஒரு 4 வெங்காயம் எடுத்து வச்சுருக்கேன், தக்காளி 3, பூண்டு, கருவேப்பிலை, அப்புறம் ஸ்பைசஸ் வந்து மிளகாய்த்தூள், தனியாத்தூள், மஞ்சத்தூள். வெங்காயம் தக்காளி கொஞ்சம் கூடுதலாக போட்டால் இந்த மசாலா வந்து நல்லா வரும். உங்களுக்கு நிறைய வேணும்னு நினச்சிங்கன்னா வெங்காயம் தக்காளி கூட சேர்த்துக்கலாம். நான் வந்துட்டு நல்லா பொடியாக நறுக்கிக்கிட்டேன். பொடியாக இருந்தால் மசாலாவும் நல்லா தளத்தளன்னு நல்லா வரும். அதே மாதிரி தக்காளியும் பொடியை நறுக்கி வச்சுக்கலாம். இந்த ப்ரான் மசாலா வந்து ரைஸோடு போட்டு சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். தக்காளியும் அரிஞ்சாச்சு பாருங்கள். அடுத்து பூண்டும் இதே மாதிரி பொடியை நறுக்கிக்கலாம். பூண்டு வேணும்னா நீங்கள் ஒன்றும் பதியமாக நசுக்கியும் யூஸ் பண்ணலாம். குட்டி குட்டி பூண்டாக இருந்ததுன்னா வந்து அப்படியே போட்டுடலாம், நல்லாயிருக்கும். அதுவும் நல்லா வெந்து நல்லா வரும். எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டா எறா மசாலா செய்கிறது ரொம்ப ஈஸி. அதுக்கு முன்னாடி இதெல்லாம் தான் வேலை நமக்கு. வெங்காயம் தக்காளி அரையிறது பாருங்க. பூண்டு, கருவேப்பிலை, தக்காளி எடுத்து வச்சுருக்கேன். வெங்காயமும் அரிஞ்சாச்சு. ப்ரான் நல்ல எறா வந்து நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். அடுத்து ஒரு பேன் வச்சு அதில் செய்ய ஆரம்பிச்சிடலாம். 2 கரண்டி எண்ணெய் விட்டுருக்கேன். இந்த பேன் வந்து கொஞ்சம் தண்ணி இருக்கிறத நான் கவனிக்கல, அப்படியே ஊற்றிட்டேன். அது எண்ணெய் வந்து பிரப்படன ஆகுது. அதில் வந்து நான் கடுகு போட்டுக்கிறேன். கடுகு பொரியட்டும். கடுகு பொரிஞ்ச உடனே பொடியான அரைக்கின வெங்காயத்தை சேர்த்துடலாம். அதில் எண்ணெயில் நல்லா வதக்கிடலாம். கொஞ்சம் சாஃப்டாக ஆகணும். இது கூட நான் பெருங்காயம் சேர்த்துக்கிறேன், 1 ஸ்பூன். கருவேப்பிலை, அடுத்து கூடவே பொடியை நறுக்கின பூண்டையும் சேர்த்துடலாம். மஞ்சள் பொடி, உப்பு 1 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். நான் கல்லுப்பு தான் சேர்க்கறது ரொம்ப. எனக்கு வந்து இன்னும் கொஞ்சம் உப்பு சேர்க்கணும் போல் தோணுது. 1 ஸ்பூன் போட்டிருக்கேன், அதனால இன்னும் 1/4 ஸ்பூன் கூட ஆட் பண்ணிக்கிறேன் நான். கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கலாம். இந்த மசாலா பண்ணும்போது இந்த எறா மசாலாவுக்கு கொஞ்சம் கூடுதலாக எண்ணெய் இருந்தால் நல்லாயிருக்கும், தளத்தலால் நல்லா வரும். அதனால் நான் எண்ணெய் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் தேவையில்லைன்னு நினைக்கிறவங்க அதை அவாய்ட் பண்ணிக்கலாம். தக்காளி சேர்த்துடலாம். அது கூட தக்காளியும் நல்லா வதங்கட்டும், நல்லா ஸ்மாஷ் ஆகிற மாதிரி வரணும். தக்காளி வதங்கணும். என்னுடைய வீடியோ, என்னோடய ரெசிபீஸ்லாம் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. உங்களுடைய கமெண்ட்ஸை மறக்காமல் கொடுங்க. இப்போ இந்த இது கூட காரத்துக்கு 2 ஸ்பூன் மிளகாய், தனியாத்தூள் போட்டிருக்கேன். ரெண்டும் சேர்ந்தது இது. இது நல்லா குக் ஆகிறதுக்கு நான் ஒரு கப் தண்ணி விட்டுக்கிறேன். மசாலா, வெங்காயம், தக்காளி எல்லாம் சேர்ந்து நல்லா குக் ஆகட்டும். அந்த ரா ஸ்மெல் போகணும். இது கூடவே நம்ம வாஷ் பண்ணி க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற எறாவை வந்து சேர்த்துடலாம். இந்த சீ ஃபுட்ஸ் வந்து ஃபிஷ்ஷு, ப்ரான்லாம் வந்து நல்லா வாஷ் பண்ணணும், இல்லைனா ஒரு மாதிரி ஸ்மெல் வரும் நீங்கள் குக் பண்ணதுக்கப்புறம் கூட. அதனால் எவ்வளோ நல்லா மஞ்சத்தூள், உப்பெல்லாம் போட்டு சேர்த்து வாஷ் பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லது. பாருங்கள் நல்லா வெந்துன்னு இருக்கு. இது கொஞ்சம் தட்டு போட்டு மூடி வேக வச்சுக்கலாம்.
காய் வந்துனே இருக்கு பாருங்க பாருங்க நல்லா குக்க ஆயிட்டு வருது இறைவை வந்து ரொம்ப நேரமும் நம்ம குக் பண்ணிட கூடாது ஒரு மாதிரி ரப்பர் மாதிரி ஆயிடும் அதனால பார்த்து பதமா பார்த்து ஆஃப் பண்ணிடணும் இப்போ நல்லா வெந்து வந்துருச்சு மசாலாவும் நல்லா வந்திருக்கு பாருங்க இப்போ ரெடி ஆயிடுச்சு சர்வ் பண்ணிக்கலாம் என்னோட வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க See you again. Take care.